காவிரியில் தண்ணீர் இல்லாததால் தமிழகத்தில் நடைபெற்ற ஆடிப்பெருக்கு விழாவை களை இழந்து காணப்பட்டது. மோட்டார் வைத்து தண்ணீர் இறைத்து விழா கொண்டாடப்பட்டது. ஆடிப்பெருக்கையொட்டி புதுமண தம்பதிகள் ஆற்றில் புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்து திருமண மாலைகளை ஆற்றில் விட்டு தாலி மாற்றிக் கொள்வார்கள். பிரசித்தி பெற்ற திருவாரூரில் காவிரி ஆற்றில் தம்பதிகள் ஆடிப்பெருக்கை கொண்டாடுவது வழக்கம். இந்த ஆண்டு ஆற்றில் தண்ணீர் இல்லாததால் மோட்டார் மூலம் தண்ணீர் இறைக்கப்பட்டு ஆடிப்பெருக்கு கொண்டாடப்பட்டது. அணைக்கரை கொள்ளிடம் ஆற்றில் தேங்கியுள்ள குட்டையில் புதுமண தம்பதிகள் வழிபட்டனர். உடுமலை திருமூர்த்தி மலையில் தண்ணீர் இல்லாததால் குழாயில் வரும் தண்ணீரை வைத்து ஆடிப்பெருக்கு கொண்டாடப்பட்டது. மேட்டூர் காவிரி ஆற்றில் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு நூற்றுக்கணக்கான மக்கள் குவிந்து வழிபட்டனர். ஆடிப்பெருக்கிற்காக குறைந்த அளவே தண்ணீர் திறக்கப்பட்டது. இதேபோன்று நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூரில் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு கிராம மக்கள் தங்களது குலதெய்வ கோவில்களில் பூஜைகள் செய்து தலையில் தேங்காய் உடைத்து நேர்த்திக் கடனை நிறைவேற்றினர். திருவாரூரில் கமலாலய குளத்தில் ஆடிப்பெருக்கையொட்டி பெண்கள் வழிபாடு நடத்தினர். குளத்தில் தண்ணீர் இல்லாததால் விழா களை இழந்தது. இதனிடையே ஆடிப்பெருக்கை கொண்டாட மேட்டூர் காவிரி ஆற்றில் குளித்த ஒருவர் தண்ணீரில் மூழ்கி உயிரிழந்தார். சத்தியமங்கலம் கீழ்பவானி வாய்க்காலில் மூழ்கி அவிநாசியைச் சேர்ந்த சிவசங்கர் என்பவர் உயிரிழந்தார். இதேபோன்று தருமபுரி மாவட்டம் மொரப்பூர் தென்வெண்ணை ஆற்றில் மூழ்கி 9ஆம் வகுப்பு மாணவன் உயிரிழந்தார்.